சார் உங்க லெஃப்ட் ஓகேவா ஆ லெஃப்ட் அப்படியே லெஃப்டா அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட் போ போதுமா பாருங்க கோ பேக் ஹாய் கதிர் ஹாய் லெஃப்ட் அப்படியே வை போதுமா கரெக்ட் இன்னும் கொஞ்சம் அப்படியே சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எவ்வளவு மார்க் பண்ணீங்க ஓகே என்ன ரவி பையன் எப்படி இருக்கான் ஆ நல்லா இருக்கான் நீங்க சொன்ன டாக்டர் கிட்ட தான் கூட்டிப் போனே நல்ல டாக்டர் ஒரே நாள்ல சரி பண்ணிட்டாரு ஓகே என்னாச்சு நான் ஆபீஸ் வந்திருந்தப்ப ரவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னாரு அதான் தெரிஞ்சு டாக்டரை ரெஃபர் பண்ணேன் ஹாய் குட் மார்னிங் மார்னிங் எங்க செந்தில் ஹாலியே காணோம் செந்தில் இன்னைக்கு லீவு ஓ ஆமா ஊர்ல இருந்து கெஸ்ட் வராங்கன்னு செந்தில் சொல்லியிருந்தாரு மறந்தே போயிட்டேன் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை என் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போனான் எல்லாருடைய பர்சனல் விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கா அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நாயுடு இதில் எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா தம்பி இங்கே எத்தனையோ பொண்ணுங்க வந்திருக்குதுங்க உங்கள் கூட வாழ்ந்துட்டு போயிருக்குதுங்க ஆனால் ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் பேசுகிறது இதுதான் முதல் தடவை நந்தினி இருக்கலா அவங்க இல்லையா சார் இஸ் சங்கர் உள்ள இருக்கறேன் தேங்க் யூ திஸ் will be the best car you ever owned given the hello சங்கர் just give me 1 second please ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் you looking smart man நந்தினி எங்க போயிருக்கா அவங்க கதிர பார்க்க போயிருக்காங்க சீக்கிரமே அந்த கோட மேஸ் சும்மா சும்மா மேல கைய போறான் சார் அப்படியே பண்ணா அந்த ராஸ்கல் கையடுங்க சார் அவன் கையை போட்டப்போ இதே மாதிரி பண்ண வேண்டியதானே வேலை செய்யாம ஓபி அடிக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நாலாவது மாடிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டேன் போ போய் வேலையை வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன சொன்னா ஹாய் ஹவ் யூ செந்தில் வேஸ் கதிர் செந்திலே எப்படி இருக்கீங்க கதிர் எங்கேயும் கேக்குறாங்க மேடம் தயவு செஞ்சு இந்த பக்கம் வரப்ப மட்டும் உங்க ஆங்கிலத்தை எடுத்து ஹேங்கர்ல மாட்டுவாங்க இந்த முக்கால் ஜல்லி மூக்கெல்லாம் என்ன மொக்க பண்ணிட்டு இருக்கான் ஓகே ஓகே கதிர் எங்க என்ன அந்த சைட் மேட்டர் தானே என்ன போய் பார்க்க சொன்னார் வாங்க இல்ல நான் கதிர தான் பார்க்க வந்தேன் அவரேங்க ஏப்பா நீ ஆபீஸ் போற உன் பொண்டாட்டி பிளாட்ல தானே இருக்கு அவ வீட்ல தான் இருக்கா கேபிள் காரன் வரதுனால நீங்க கூட இருந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அதான் போயா தம்பி புரோக்கர் மாத்திருச்சோ யார் அந்த புது புரோக்கர் செந்தில் நீ என்ன தொழில் பண்ற அதாவது கதிர் ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்காரு ஏல நீங்கள் போங்க ஓகே நான் கூட்டு வந்து சொல்லாதீங்க ஏப்பா இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்கலாமா இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த வேலை பார்க்காம பின்ன ஓபன் ஹார்ட் சர்ஜரியா பண்ண முடியும் இல்லப்பா ஒரு மயிலை பிடிச்சிட்டு வந்து மாடியில் ஏற்றி உரியா அதை சொன்னேன் யோ சாப்பிட கட்டணும் ஆயிடு கூட வந்தவனை கூட்டி கொடுக்க வந்தவனு பேசிக்கிட்டு இருக்கேன் இது அந்த மாதிரி பொண்ணு இல்லையா ஹோண்டா கம்பெனியில் வேலை செய்து ஏதோ பிளான் விஷயமா கதிரை பார்க்க வந்திருக்கு நந்தினி என்ன இவ்வளவு தூரம் போய் பார்க்க சொல்லி இல்ல நான் உங்களை பார்க்க தான் போயிருந்தேன் நீங்க வீட்ல இருக்கீங்கன்னு செந்தில் சொன்னாரு ஹாய் சரி வீட்டையும் நேர்ல பார்த்த மாதிரி என்ன வந்தேன் நைஸ் ஃபிளாட் ஓஹோ இது புற உங்களுக்கு தெரியல ஏய் சாரி 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 எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களை வெளியில பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட் குழந்தை இப்படி வை அப்படி வைன்னு சொன்னா சரி சரின்னு தலையாடுறீங்க அது சரி காரணமே இல்லாமல் பிடிக்கிறது குழந்தைங்கள மட்டும்தானே நந்தினி ஆர் யூ இன் லவ் ஏன்னா காரணமே இல்லாமல் பார்க்க வர்றது எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் காதலுக்கான சிம்டம்ஸ் உள்ள கழித்தலும் காண மகிழ்ந்தலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டுன்னு வள்ளுவர் காலத்துலேருந்தே இப்படி தான் நடக்குது புத்தகத்தை மிதிச்சா படிப்பு வராது புரிஞ்சுதா சரிம்மா
ரமேஷ், ரமேஷ். என்னம்மா? போ, எல்லாரையும் கூட்டிட்டு வாடா, போ. சோனியா, சிம்ரன், ராகுல் எல்லாரும் வாங்க. சொன்ன பேச்சு எங்க கேக்குறியா நீ? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு. என்ன படம் வரைகிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. நீங்க சொன்ன மாதிரி காரணமே இல்லாம பார்க்க வந்ததுனால என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். பாய். கூப்பிட்டீங்களா? இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்பேன். உனக்கே தெரியும் தான். கதிரை நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் கதிர் எனக்கு ஸ்பெஷல். கதிர் ஸ்பெஷல் தான். ஐ திங்க் ஹீ டிசர்வ்ஸ் மீ. இதை நீ கதிர்கிட்ட சொல்லிட்டியா? நேரில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான், ஒரு கார்டில் எழுதி ஒரு கிஃப்ட்டுக்குள்ளே வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன். கொடுத்து அனுப்பிச்சிருக்கியா? யார்கிட்ட? என் பின்னாடியே சுற்றிட்டுருக்கிற சங்கர்கிட்ட.